chapter 2, from verse 2 9. Fourth verse goes like this: God spared not the angels that sinned, but
வேதம் தெளிவாக சொல்லுகிறது. There is a place called hell. That is for men, but to the angels though they were fallen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லும் போது, சாத்தானுக்காகவும் அவனுக்காகவும் உண்டாக்கப்பட்டதாலே அந்த நரகத்திலே நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Look at the people standing in the left side. He said, go unto the place that is prepared for the devil and his angels. நரகம் என்கிறது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, விழுந்து போன தேவ தூதர்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்களுக்குரிய இடத்தை இப்பொழுது நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள், அந்த ஸ்தானத்துக்கு போங்கள் என்றுதான் இயேசு சொன்னார். Not for men the hell is prepared, but to the angels those are fallen. But Jesus said, now we go and occupy that place. பாவசிய தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிகளினாலே கட்டி அவர்களை நரகத்திலே தள்ளி அங்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. So the angels those who committed sin, they were not spared, but they were sin chained in darkness and they were reserved unto judgment. இந்த வேத வாக்கியங்கள் நரகம் என்கிறதான ஒன்று உண்டு என்று தெளிவாக நம்மை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. This verse clearly shows that there is a place called hell. இந்த தேவதூதருடைய ஜீவத்தில் ஏற்பட்டதான பாவம் தான் என்ன? எந்த பாவத்தினாலே இவர்கள் நரகம் என்கிறதான ஒன்றுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள் என்கிறான ஒரு கேள்வி உன் இறுதியில் ஏற்படும். So in the life of the angels, what is called to be sin, by what sin they were cast into the hell? This may be your question. தேவ தூதருடைய ஜீவத்தில் ஏற்பட்டதான ஒரு சில பாவங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியாத விரும்புகிறேன். அதிகாரம் 12-15 வசனம் வரையிலே வாசிக்கும் போது அவர்களுடைய ஜீவத்தில் இருக்கிறதான ரெண்டு விதமான பாவங்களை அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதிகாலையின் மகனாய வெடி வெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விட வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காதனத்தை உயர்த்துவேன், படபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேலங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்திலே சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். For the wrath that is in heart, I will ascend into heaven. I will exalt my throne above the stars of God. I will sit also upon the mount of the congregation in the sight of the north. I will ascend above the height of the clouds. I will be like the most high. Yet thou shalt be brought down to the hell, to the sight of the pit. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. To God be glory. இங்கே அவர்களுக்குள்ள ரெண்டு பாவங்களை குறித்து தேவன் இங்கே சுட்டி காட்டுகிறதை காண்கிறோம். ஒன்று, நான் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசன நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன் என்று அவன் தன் இதயத்திலே சொன்னான். What is it that he says in his heart? I will ascend above the heights of the clouds and I will also like the most high. இங்கே நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்தவான்களை குறிக்கிறது. Here the stars means the saints. இந்த தேவ தூதர்கள் பரிசுத்தவான்களுக்கு பணிவிட செய்ய முடியாத சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்களோ அவர்களுடைய சிங்காசனத்தை தாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத விரும்பினார்கள், தங்களுடைய ஊழியத்தையும் அவமதித்து விட்டார்கள். These angels of God, they were made to minister unto the saints of God, but taking possession of the place, then they were abusing their own standard. இந்த சாத்தான் தன்னுடைய பெருமையினாலே, இல்லை என்றால் தன்னுடைய மேட்டிமையினாலே அவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னை தானே அவன் உயர்த்தி கொண்டான். This Satan, because of his loftiness or because of his pride, he has gone away from his own position. எனவே அவன் ஆழமான பாதாளத்திலே தேவன் அவனை வெட்டி தள்ள வேண்டியது காரணமாக இருந்தது. Thereby God has to put him in a very bottomless pit. இந்த ஆவியன் ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது பரிசுத்தவான்களை மேன்மையாக எண்ண வேண்டியதற்கு பதிலாக இந்த ஆவிகள் பரிசுத்தவான்கள் பூர்வமாக பேசி அவர்களுடைய சிங்காசனத்தை தாங்கள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டுக் கொள்வார்கள். When these spirits penetrates inside, then instead of talking high of the saints, but they will belittle the saints and take the place of the saints. மற்றவர்களை பார்க்கும் தங்களை மேன்மை உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வது
பிரவேசிக்க முடியாது. அவர்கள் நரகத்தில் தள்ளி அடைக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. The people, those who think high of themselves more than others, they cannot go into heaven, but their place is hell. எனவே தான் அப்போஸ்தலன் சொல்கிறான், நீங்களை ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். That's why apostle says, reckon yourselves that is you are less than others. ஆனால் சாத்தானோ மனுஷனுக்குள்ளே அவரை நேசிக்கும் போது, உன்னை போல பெரியவன் யாருமே இல்லை, நீதான் உயர்ந்தவன் என்று அவன் உனக்கு சொல்லி கொடுக்கிறார். Satan, when he comes in you, he says, none is like you, but you are the highest. சாத்தானாலே போதிக்கப்பட்டிருக்கிற எந்த மனிதனும் மற்றவர்களை மதித்து நடக்க அவனால முடியவே முடியாது. Anybody who has been taught by Satan, he cannot respect others. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ பரிசுத்தமானங்களை மதித்து இந்த பூமியிலே நடப்பாயானால் நீ உத்தமனாக இருப்பாய். Dear brother and sister, when you esteem the saints of God, surely you will be the person of a priceless on this earth. ஏசியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் Book of Isaiah 65 அதிகாரம் 5 வசனத்திலே நாம் படிக்கிறோம், இந்த ஆவிகள் மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது மற்றவர்களை பார்க்கலும் தங்களை தாங்களே மேன்மை உள்ளவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். Chapter 65 of Book of Isaiah verse 5 that says, when the spirit inside man that may make that man excelling others. நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் என் கோபத்தாலாகிய புள்ளியும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. For I am holier than thou, neither has smoke in my nose, a fire that burns all the day. உன்னுடைய ஸ்தவத்திலே நீர், என் சமீபத்திலே வர்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, உன்னை பார்க்கும் நான் பரிசுத்தமான என்று அவன் சொல்லுகிறபடியால் தேவன் சொல்கிறார், நரகாக்கினைக்கு அவன் பாத்திரவானாக இருக்கிறான், என்னுடைய நியாய தீர்ப்புக்கு அவன் பாத்திரவானாக இருக்கிறான் என்று அவன் பரிசுத்தாவியினாலே இங்கு சொல்லப்படுகிறது. Be in your own place. If I am calling you to come to myself, I am holier than you. Looking at him, God says, then you are worthy of hell. இந்த தேவதூதருடைய பாவம் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தினது. The sin of the angels was exalting themselves more than God. அருமையான தேவனுடைய சபையே, உன்னுடைய நாவை அசைத்திருப்பாயானால் என்றென்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கும் நரகாக்கினைக்கு நீ பாத்திரவனாயிருக்கிறான் என்பதை ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையை இந்த வேளையிலே நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். Make remembrance of the word that is mentioned by the prophet Isaiah. At one time when he raised against your tongue against the saints, then you were worthy of hell. இந்த தேவதூதர்களுக்கு ஏற்பட்ட இந்த பாவத்தினாலே தேவன் அவர்களை தப்பவிடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி அவர்களுக்கு ஒரு நரகம் உருவாக்கப்பட்டு தள்ளப்பட்டது உண்மையானால் தேவன் உன்னை தப்பவிட மாட்டார் என்று நான் உன்னை எச்சரிக்கிறேன். I will also warn you that God won't spare you. If the sin of the by the sin of the angels when they were delivered into the chains of darkness. Secondly, அவர்கள் இன்னும் வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்திலே நான் வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. And you also told in your heart that you will go to the place of worship and you will be taking the highest place. ஆடம் என்று சொல்கிறது, தேவனை ஆராதிக்கும் பரிசுத்தவான்கள் தேவனை ஆராதிக்கும் இடம் தான் பரலோகத்தில். Place of congregation means where that is a place where the saints are taking worship towards God. பரிசுத்தவான்கள் ஆராதிக்கும் ஆராதனை கூடத்தின் சமீபத்திலே தேவனுடைய சிங்காசனம் உண்டாயிருக்கும். இந்த ஆராதனையுடைய மகிமையும் கனத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத. The congregation of the saints of God, there is a throne of God in order to take the honor and glory to him. இந்த தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த ஆராதனை கூடத்திலே மேலாக நான் ஏறி அந்த தேவன் இருக்கிற சிங்காசனத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டு தேவனுக்கு ஒப்பாக நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று அந்த நிர்ணயத்திலே சொல்லுகிறார். And what are the words of the angels of God in the heart? I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, and I will also sit upon the mount of the congregation. தன் இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு தவறான எண்ணத்துக்கு இவ்வளவு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பை தேவதூதர்கள் தன் வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டியதாக இருந்தது. Angels of God has to meet a very terrible punishment because of the notion what they got wrongly in their heart. இன்றைய ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது
கலர்ச்சியும் மகிமையையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக அந்த கலர்ச்சியும் மகிமையும் தாங்களை எடுத்துக்கொண்டு தவளைகள் பெருகிறது போல பெருகிக் கொண்டே சொல்லுகிறார்கள். அவருடைய முடிவு அந்தகார சங்கி என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். Like unto the frogs, the people will be the honor and glory that is put into the Lord when it is not given, when they take for themselves and they are in the very wicked. நீ விசுவாசியாக இருக்கலாம், இல்லை என்றால் நீ ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம். உனக்கு எவ்வளவுதான் கிருபைகள் இருந்தாலும், உனக்கு எவ்வளவுதான் வரங்கள் இருந்தாலும், இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே இல்லாமல் உடைய காலையோ கரத்தையும் நீ உயர்த்துவாயானால், அந்தகார மனுஷனே, இருளிலே வாசமாயிருக்கும் மனுஷனே, நிர்பந்தமான மனுஷனே, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மனுஷனே, உன்னை பின்தொடர்கிறது அந்தகார சங்கிலி என்பதை இன்றைக்கு நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். You may be a worker or a believer, but when you don't understand your position and we are going against it, the chains of darkness are waiting for you, but the darkness and the chains are waiting for you. தேவன் உன்னை வைத்த இடத்தில் நீ இருக்கிறாயா என்ற கேள்விக்கு நீ உத்தரவு சொல்ல இன்றைக்கு நீ கடனாளியாக இருக்கிறாய். You are bound to say the answer to the place whether you are keeping the position what you have been placed by God. மீரியாமை போல தன்னுடைய ஸ்தானத்தை அலட்சியம் பண்ணிக்கொண்டு நீ தேவ சமூகத்தில் இருக்க வேண்டாம். Like unto Miriam, despising the place, be not in the presence of the Lord. அவளுக்கு கிருபைகள் உண்டாயிருந்தது, தேவன் அவளோடு பேசிக் கொண்டிருந்தது உண்மைதான். எனவே மோசி அவன் அற்பமாக எண்ணினான். இதன் நிமித்தமாக அவள் குஷ்டரோகியாக மாறினான். They had grace. God was speaking to them, it was a fact. But the brutal Moses, that's why they became leper. மனுஷன உனக்கு இருக்கிற கிருபைகளையும் வரங்களையும் வைத்துக்கொண்டு நீ மேலி வாழாட்டாலே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தாழ்ந்துள்ளவனாய் உன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கும்படி நீ கிருபையை நீ பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. Keeping your gifts and talents, O man, be not boast yourself, but be abide in a position what is given by God. எனவே கலத்தையும் மகிமையும் தேவனுக்கு தான் நீ கொடுக்க வேண்டியது அல்லாமல் கலத்தையும் மகிமையும் நீ இச்சிக்காதே, அதை நீ எடுத்துக்கொள்ளாதே. Don't try his honor and glory, but the honor and glory may have to be given to God. நிபுக்கத்நேச்சர் கலர்ச்சியும் மகிமையும் தேவனுக்கு கொடுக்கிறதை விட்டுவிட்டு அவன் எடுத்துக்கொண்டது நிமித்தமாக மனுஷடத்திலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்தை போல மாற்றப்பட்டால் அவனுக்குள்ள ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வரப்பட்டது. Nebuchadnezzar, instead of giving the honor and glory to God, as he has taken the same honor and glory to himself, he was sacked from the pool of mankind. ஏரோது கலர்ச்சியும் மகிமையும் தான் எடுத்துக்கொண்டது நிமித்தமாக கர்த்தருடைய தூதன் அடித்து அதே இடத்தில் அவன் புழுத்து செத்தான் என்று வேதம் சொல்கிறது. Herod, in his case, he has taken the honor and glory that was due to God. At the same place, he was made to die and he became worse. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நீ ஒருபோதும் எடுக்காதே. Don't grieve to the place of God. ஏரியுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான மகிமையும் கலத்தையும் எடுத்துக்கொண்டபடியினால் அவர்கள் செத்து போனார்கள். The sons of Eli, the honor and glory that was due to God, as they were taken it, they were dead. பரிசுத்தவான்களுடைய ஸ்தானத்துக்குள்ளே நீ பிரவேசிக்காதே என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. Clearly the scripture says in the place of the saints, don't go into. இப்படிப்பட்டவர்களை அந்தகார சங்கிலி பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இந்த சங்கிலியினாலே அவர்கள் கட்டப்படுவார்கள். அவர்கள் நிச்சயமாக நரகத்திலே தள்ளி அடைக்கப்படவும் செய்வார்கள். Chains of darkness are waiting for them. Surely they will be bound by the chain and they will be cast out in the hell. மூன்றாவது, thirdly, எசேக்கியேலுடைய புத்தகம் 28 அதிகாரம் 17 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது அவர்களுடைய பாவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். உன் வியாபாரத்தில் மிகையினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனே பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் வேட்டுமே ஆயிற்று. உன் மிதிக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியுமே சாம்பலாக்குவேன். நமஸ்காரம்.
from the day that the world was created till iniquity was found in thee. But the multitude of thy merchandise, they have filled the midst of thee with violence, and thou hast sinned. Therefore I will curse thee as profane out of the mountain of God, and I will destroy thee, O covering cherub, from the midst of the stones of fire. Thy heart was lifted up because of thy beauty. Thou wast corrupted up by the wisdom, by reason of thy brightness. I will cast thee to the ground. I will lay thee before the kings, that they might behold thee. Thou wast defiled thy sanctuaries by the multitude of thy iniquities, by the iniquity of thy traffic. Therefore will I bring forth the fire from the midst of thee. It shall devour thee, and I will bring thee to ashes upon the earth, in spite of all them that behold thee. இங்கே தேவதூதருடைய விழிகை அவர்களுடைய அழகு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here we see the falling of angels and the weeping of them. உன்னுடைய அழகினாலே, உன்னுடைய மினுக்கினாலே நீ அதை கெடுத்தாய் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The smile is due to your beauty or comeliness. இங்கே இவர்கள் அக்னி மயமான கற்களின் நடுவிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். They were moving in the midst of the fiery stones. இது ஊழியம் செய்ய வேண்டியதான தேவதூதர்களாக இருந்தார்கள். And they were the angels of ministry. இவர்களுக்கு தேவன் அழகான வரங்களை தேவன் கொடுத்திருந்தார். Very best gifts, glorious and interesting. அவர்கள் இன்னிசியாக பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். Very best singers. ஆனால் இவர்கள் இந்த அழகை அவர்கள் வியாபாரத்துக்காக உபயோகித்தார்கள். For the purpose of merchandise, they were profiting their beauty. அருமையானவர்களே, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதனுடைய மேன்மை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறது. Flesh is like unto the grass, and all the excellence of grass are like unto the grass. புல்லுகள் மனுஷன் என்றும் புல்லின் மேல் இருக்கிறான பூ தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறான வரங்கள் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Grass is man, and the flower that is on the grass are the gifts that is given to man by God. ஒரு புல்லினுடைய அழகு அதில் இருக்கிறவன பூவாக இருக்கிறது. The beauty of the grass is the flower that is on it. இதே போல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய அழகு தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் வரங்களாக இருக்கிறது. Likewise, the beauty of the man is the gifts of God that is given to him. ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அவனுக்குள்ளே வரங்கள் இருக்குமே, ஆனால் ஜனங்கள் அவனை மெச்சுவார்கள். If he is a worker, when the gifts are in him, the people will be respecting him. ஒரு விசுவாசியாக இருந்தாலும் அவனுக்குள்ளே வரங்கள் இருக்குமே, ஆனால் அவனை எல்லாரும் மெச்சுவார்கள். If he is a believer, when he has gifts, the people will esteem him. வரம் இல்லாத ஒரு மனிதனை மனுஷர்கள் பார்வையிலே கொண்டு வருகிறதே இல்லை. The man with the gifts, the people cannot give the respect. ஆனால் தேவன் உனக்கு தந்திருக்கிறான இந்த அழகான வரங்களை நீ எதுக்காக பாவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை பரலோகத்தின் தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். The very beauty will give that God has given to you, for what purpose you are using. இந்த தேவதூதருக்கு விசேஷமான தேவீக அழகு இருந்தது. இந்த அழகையோ அவர்கள் வியாபாரத்தொழிலாக மாற்றிவிட்டார்கள். The very exceeding beauty these angels of God has, but they have profiting this beauty for merchandise. இன்றைக்கும் இந்த ஆவிகள் மனிதனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது தங்களுக்குள்ளே கிருமிகளோ வரங்களோ இருக்குமேயானால் அந்த வரங்களை ஆதாயத்தொழிலாக அவர்கள் மாற்றுகிறார்கள். If the people are endued with the gifts and graces of God, not for profiting unto God, but for to make it as a merchandise. அருமையானவர்களே, தேவனுடைய மார்க்கத்தை ஆதாயத்தொழிலாக மாற்றுகிறவன் எவனாக இருந்தாலும் அவன் அந்தமார சங்கிலியினாலே கட்டப்பட்டு இந்த நரகத்திலே அவன் தள்ளப்படுவான். When he perverted the voice of God and the words of merchandise, definitely he will be put into darkness. சில விசுவாசிகள் ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் கிடைக்கிறான பணங்களையோ தங்களுக்காகவும் தங்கள் குடும்பங்களுக்காகவும் செலவழிக்கிறார்கள். Some believers are doing the ministry, but the money what they gain due to the ministry, they spend it for them and for the family. சில ஊழியர்கள் ஊழியம் செய்கிறார்கள், அது ஆதாயத்துடலாக மாற்றி அவர்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது என்று நாம் வாசித்த வசனத்திலே அதை நாம் அடங்கிக் கொண்டோம். So workers also doing the ministry, but what they gain in the form of money, they use the money for themselves. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்கிறார்கள். By the cunning ways and by the craftiness, they are interesting yourself for their sake. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஊழியக்காரனாக இருக்கலாம், அவன் விசுவாசியாக இருக்கலாம், தேவன் தந்தவனே ஏற்பட்டதான அழகை, தேவன் தந்ததான ஏற்பட்டதான மரங்களை ஒரு பிசினஸாக, ஒரு தொழிலாக
உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றி இருப்பாயானால் அந்தகார சங்கிலியினால் நீ கட்டப்படுவாய் என்றும் அப்படிப்பட்டவன் நித்திய நரகாக்கினையிலே பங்கடைவான் என்றும் வேதம் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. But when you are using those things for the purpose of the merchandise, differently you will be chained by the doctors and you will be cast into hell. Fourthly, யூதாவுடைய புத்தகம் ஆறாம் வசனத்தை நாம் படிக்கும் போது, ஆதி மேல் நீ காத்துக் கொள்ளாதான தூதர்களையும் கூட அந்தகார சந்தையினாலே கட்டி நித்திய நியாய தீர்ப்புக்காக தேவன் வைத்திருக்கிறார். Those who could not keep the first estate, they are also reserved in the everlasting chains and in the darkness. தங்களோடு ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் மகா நாளில் நியாய தீர்ப்பு கொண்டு நித்திய தந்திரிகளினாலே கட்டி அந்த வாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். And the angels which kept not their first estate but left their own habitation, he has reserved in everlasting chains under darkness until the judgment of the great day. ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாததால தூதர்கள் கூட அந்தகார சங்கிலியினாலே கட்டி அவர்களை நித்திய சங்கிலியின் நரகத்திலே தள்ளி அடைத்து வைத்திருக்கிறார். They were also bound by the chains of darkness under the judgment of the very great. யூதர்களுடைய பாவம் என்னவென்றால் அவர்களுடைய ஆதி மேன்மையை ஆதி ஸ்தானத்திலே அவர்கள் இருக்கவே இல்லை. The sin of these angels are they were not keeping the first love or first estate. அருமையான தேவனுடைய நம்முடைய ஆதாமை குறித்து வருந்த வேண்டிய ஒரு காரியம், தேவன் அவனை வைத்திருந்தாலும் ஆதி மேன்மையிலிருந்து அவன் வீழ்ந்து போனாலே அவன் நித்திய நரகத்தை நோக்கி போய்விட்டான். What you should understand from Adam, he did not keep his first estate in which he has been kept, but he has fallen from the standard. உபேசி சபையை குறித்து தேவன் யோவான் மூலமாக தரிசனம் கண்டார். So John has seen a vision of the church of Ephesus. அந்த சபையில் எவ்வளவோ விசேஷிக்கப்பட்டதாக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாயிருந்த போதிலும் அவர்களோ ஆதி மேன்மையை விட்டு விட்டார் என்று அங்கே பரிசுத்தாவியானவர் திருமணம் பற்றுகிறதை நாம் காண்கிறோம். Here we see that the promising of the Holy Ghost, though a lot of goodness and blessing they had in the church, but they have left the very first love. ஆவிகளும் இந்த ஆவிகள் மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது மனிதர்களுடைய ஆதி நிலவரத்தை முற்றிலுமாக உறிந்துவிட்டு ஆதாமை நிர்வாணியாக்கிறது போல இந்த மனிதர்களையும் கூட அவன் நிர்வாணியாக மாற்றி விடுகிறான். The spirit that has made Adam naked, this is also making the people naked. தேவனுடைய நீ எங்கே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டாயோ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆறாம் நாளிலே ஜீவித்ததான ஜீவியம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ என்று உன்னை நீ சிந்திக்க மாட்டாயா? Child of God, are there when you have been anointed by the power, by the blessing of God, do you have the same life of the anointing life today? ஆதி அன்பிலிருந்து சாத்தான் உன்னை வெளியே தள்ளுகிறான். Satan casts you away from the first love. ஆதி விசுவாசத்திலிருந்து அவன் உன்னை கீழே தள்ளுகிறான். From the first faith he makes you fall down. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? When the son of man come to earth, shall he see the faith? மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது அநேகருடைய அன்புகள் தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. The love of God will be quenched when the son of man comes to the world. ஆதி நிலவரத்திலிருந்து விழுந்து போனார் ஒவ்வொரு மனிதனையும் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி தேவன் அவரை நித்திய நரகத்தையே அடைத்து வைக்கிறார். Every man has fallen to the first level and first estate. They have been bound by the eternal chains and are bound in the darkness. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நரகம் என்கிறதான ஒன்று உண்டு 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 என்று பேசிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? All this word of God, should they not talk about there is a place called hell, a place called hell? இப்படிப்பட்டவான பாவங்களை செய்துவிட்டு உன்னை நீயே தேற்றிக்கொண்டு நரகம் என்கிறது ஒன்று இல்லை என்று சொல்வாயானால் அது எவ்வளவு துணிகரமான பாவம் என்று நீ ஏன் இன்னும் அறியாமல் இருக்கிறாய்? Committing all these things like this, and you are making yourselves right, and how much more boldness you have. இந்த நான்கு விதமான பாவங்கள் நிமித்தமாக தேவ தூதர்கள் தேவ சமூகத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள். Due to these four sort of sins, the angels of God, they were cast away from the presence of God. இப்பேற்பட்டதான பாவங்கள் செய்து கொண்டிருக்கும் நண்பரே, நீ தேவ சமூகத்திலே இல்லை,
நீ தள்ளப்பட்டிருக்கிறாய். Dear companion, those who are indulging in such sins, you are not in the presence of God, but you have been cast away. நீ சரீரத்திலேயோ இப்பொழுது இந்த பிரேயர் ஹாலுக்குள்ளே இருக்கிறாய். In your body, you are keeping yourself inside this prayer hall. உன்னுடைய ஆவியும் ஆத்மாவும் இப்பொழுது நரகத்திலே காணப்படுகிறது. But your spirit and your soul are found inside the hell. அருமையானவர்களே, உன்னுடைய ஆவியும் ஆத்மாவும் இப்பொழுது பரலோகத்திலே இருக்க வேண்டும். இல்லையென்றால் உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் இப்பொழுதே நரகத்தில் இருக்க வேண்டும். Beloved ones, your soul and spirit, it must be in heaven or it should be in hell. பிலிப்பியர் 3:20 வசனத்திலே படிக்கும்போது, நாம் தேவனோடு கூட இருந்து அங்கே இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. Philippians chapter 3 verse 20 says, we keep ourselves with God and we are expecting his coming. நம்முடைய சரீரம் பூமியிலே இருக்கிறது. தேவ சுத்தம் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவியும் ஆத்மாவும் இந்த நிமிஷத்தில் பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. Our body is on the world, but those who are doing the perfect will of God, their spirit and soul are in heaven now. விழுந்துபோன தேவதூதருடைய கிரிகளில் சீரான மனுஷனுடைய சரீரம் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடும். ஆனால் அவருடைய ஆவி ஆத்மாவும் இந்த க்ஷணத்தில் இப்பொழுதே அவர்கள் நரகத்திலே இருக்கக்கூடும். The body of the people, those who are undertaking the deeds of the fallen angels, their body may be here, but the spirit and souls are now in hell. அவர்கள் தானே மேசிய 2:7 படிக்கும்போது, அவர் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரும்படி அருள் செய்தார். Ephesians chapter 2 verse 7 says, he has made us to reign with him and to be seated in the heavenly places. நம்முடைய சரீரம் இந்த சட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் அவருடைய ஆவி ஆத்மாவும் உன்னதங்களிலே இப்பொழுது வாசமாக இருக்கிறது. Our body and soul are in the heavenly places, our spirit and soul are in the heavenly places, but our body is here. பாவசிகரோ நண்பரே, நீ யாராக இருந்தாலும் சரி, உன் ஆத்மாவும் ஆவியிலும் நீ நரகத்தில் இருக்கிறாய். Hellfire, you may be my friend committing sins, your body and soul is in hell. சங்கீதம் 9:7 நாம் படிக்கும்போது, துன்மார்க்கர்களும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்திலேயே தள்ளப்படுவார்கள். அவர்கள் இந்த பூமியிலேயே தேவனை மறந்தவர்களாய் ஜீவிக்கிறார்கள். And they have forgotten God while they have their life on the earth. துன்மார்க்கன் அழுக்கையும் சேற்றையும் வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறான். The evil man casting away the mire and the dirt of life. கொந்தளிக்கும் சமுத்திரத்தின் அலைகளைப் போலவே அவன் இருக்கிறான். எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு ஊழியர்கள் என்று சொன்னாலும் வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை. To many people, those they profess that they are doing ministry, but they don't have proper rest in the life. எத்தனையோ விசுவாசிகள் இந்த வாழ்க்கையிலே கர்த்தருடைய மண்ணிலே பங்கெடுத்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை. Many believers of God, though they partake in this communion of God, but there is no rest at all in the life. அருமையான நண்பனே, நீ நரகத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாய். Dear friend, you are shut down in hell. அந்த நரக வேதனையை நீ இந்த பூமியிலே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய். The panic of the hell you are exposing on the earth. ஆனால் உன்னதத்திலே வாசமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சமாதானம் உள்ளவர்களாயும் அவர்கள் சந்தோஷம் உள்ளவர்களாயும் அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருக்கிறபடியாலே இந்த சரீரத்திலே இளைப்பாறுதலை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். They have joy, peace and grace, and they have the pleasure of these things in their body. அதனாலே தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் எல்லோடு கூட வருகிறது. So the Holy Spirit says the proper reward falls unto them according to their deeds. Church, how many of you are in hell now? ஈரோடு சபையே, உங்களில் எத்தனை பேர் இப்பொழுது பரலோகத்திலே இருக்கிறீர்கள்? Church of Israel, how many of you in heaven now? பரிசுத்தம், சமாதானம், சந்தோஷம் உன் வாழ்க்கையிலே நிறைவாயிருக்குமேயானால் இப்பொழுதே உன்னுடைய ஆவி ஆத்மாவும் பரலோகத்திலே இருக்கிறது. Holiness, peace and joy, one is full of perfection in your love. Now your soul and spirit is in heaven. நீ தேவனோடு கூட நடக்க வேண்டும். You should walk with God. உன்னுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனோடு கூட நடக்க வேண்டும். Your spirit and soul should walk with God. ஆபிரகாம் தேவனோடு கூட நடந்தார். Abraham walked with God. நோவா தேவனோடு கூட நடந்தார். Noah walked with God. மெத்துசலா தேவனோடு கூட நடந்தார். மெத்துசலா walked with God. ஏனோக்கு
Moses did work with God. காலேப் தேவனோடு கூட நடந்தார். Caleb did work with God. இப்படி பல ஏற்பாட்டு காலத்திலும் கூட அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் தேவனோடு கூட நடந்தார்கள். With their soul and spirit, many saints of the Old Testament time, they walked with God. புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவனோடு நடந்ததால ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நான் சரீரத்தில் இருந்தாலோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தாலோ மூன்றாம் வான வரியிலேயும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தூதர்கள் பாஷைகளை நான் பேசினேன் என்று அவன் சொன்னான். Though I be present or absent in the body, I am taken to the hell and heard the words of the angel. This was the provision of a man while he was living in the New Testament period. பவுல் சொல்லுகிறார், இந்த பூமியிலே நான் இருந்தாலும் இந்த பூமியிலே நான் இல்லை, என்னுடைய ஆவியிலும் என்னுடைய ஆத்துமாவிலும் நான் மூன்றாம் மானவத்திலே நான் வாசமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I present in my body on the world, but I am absent. In the spirit and soul, I am in the third heaven. ஆ மரிமையான தேவனுடைய சரீரம் இந்த பூமியிலே இருக்கட்டும், ஆனாலும் உன்னுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் உன்னத ஸ்தலத்திலே தேவனுடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அவருடைய திருதரத்தை பிடித்து வெற்றி நடை நடக்க வேண்டியதான நீ. தீமையான எண்ணங்களோடு சிந்தனைகளோடு தேவ சமூகத்தில் இருப்பாயானால் எவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு நீ பாத்திரவானாய். But your soul and spirit, if it has to be, has to be with God, and he has to be, have the joyful life with God, but when it go down, then how much perishable state in which you are. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவித்தை உணர்ந்து தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமாக. We the children of God humble ourselves if you having the presence of God in our life. இரண்டாவதாக இந்த தேவ தூதர்கள் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டது முதலாவது நியாய தீர்ப்பாக இருந்தாலும் இரண்டாவது நியாய தீர்ப்பு அவர்கள் ஏதேனிலே உண்டாயிற்று. The first one is though the angels of God were fallen down from the presence of God, the second one started from the Garden of Eden. ஏதேனிலே சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டது காரணம் என்ன? What is the reason why Satan was judged in the Garden of Eden? சாத்தானுக்கு மொத்தம் ஏழு நியாய தீர்ப்புகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Teachers say there are totally seven judgments for Satan. விசாசுக்கு ப்ரமோஷன் கிடையாது, நம்மளுக்கு டி ப்ரமோஷன் தான் நாளுக்கு நாளாக ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. முதலாவது தாவுடைய சமூகத்திலே நின்று கொண்டிருந்ததான தேவதூதன் அங்கிருந்து தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டாரே, அதுதான் அவனுக்கு இருந்த முதலாவது நியாய தீர்ப்பு. He was always presenting himself in the presence of God, but he totally sank down from that. இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபையை விட்டு வெளியே தள்ளப்படுகிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதலாவது நியாய தீர்ப்பு. Today, in the case of the children of God, many are also rejected from the church of God. This is the first judgment occurring in their life. அநேக ஊழியக்காரர்கள் இந்த உபதேசத்துக்கு துரோகம் பண்ணி தேவ சமூகத்தை விட்டு போய்விட்டார்களே, இதுதான் அவருடைய முதலாவது நியாய தீர்ப்பு. Many workers of God being faithful to the doctrines of this truth, they have gone away. This is the first judgment in their life. அவர்கள் சீதான தாழ்விதமான பாவத்தும் தேவ சமூகத்திலிருந்து அவனை பிரித்துக் கொண்டே செல்கிறது. Because of the sins of the forefathers that separating themselves from the presence of God. அவர்கள் தேவ சமூகத்திலே நிற்க முடியாது, தேவ சமூகத்திலே அவர்கள் பாதுகாக்க முடியாது. எனவே தான் அப்போஸ்தலன் நியமனமாக சொல்கிறான், they could not be in the presence of God, they could not be preserved in the presence of God. Thereby the apostle says like this, அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல, அவர்கள் நம்முடையவர்களாக இருந்திருக்குமே ஆனால் அவர்கள் நம்மோடு நிலைத்திருந்து இருப்பார்களே, நம்முடையவன் அல்ல என்று வெளியாகும் படிக்கு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். They could be with us. That's why they have been separated from us. யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அதை குறித்து நாம் படிக்கிறோம். John chapter 2 verse 19 we read that. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல வந்து வெளியாகும் படிக்க பிரிந்து போனார்கள். எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும் படிக்க அவர்கள் இந்த உபதேசத்தை விட்டு அவர்கள் வெளியே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். Themselves that they are not of us, from this doctrine they had a separation. யூதா பதினெட்டாம் வசனத்தை நாம் படிக்கும் போது கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிறவாறு பரியோசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போனவர்களும் என்ன சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமானே. They told you they should be mockers in the last time. They should walk out of their own lust. They are sensual and having their own spirits and they separate themselves.
நம்முடையவர்கள் ஒருபோதும் தேவ சமூகத்தை விட்டு போக மாட்டார்கள். Never own, they won't separate themselves from the presence of God. தேவனுடைய சபையில் இருக்கும் நண்பரே, எத்தனை பேர் தேவ சமூகத்தை அனுபவிக்கிறீர்கள்? So dear Ali, who is in the church of God, how many of you feel the presence of God? How many of God have the hands with His doctrine? How many have the harmonization with the Father? How many of you have the co-hand with the Holy Spirit and be the Lord? அல்ல என்று வெளியாக முடிக்கி அவர்கள் பிரிந்து போனார்கள். இந்த சபையிலே எத்தனையோ விசுவாசிகள் பிரிந்து போய்விட்டார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். அவர்களுடைய முடிவுகள் எல்லாம் மிகவும் பரிதாபமாகவே இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எவ்வளவு அழகாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்காக நான் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சபையே தேவன் செலவே கடைசி வரையிலேயும் இந்த சத்தியத்திலே நிற்பீர்கள். You know, church, the people of God, how many of you will be until the end for this truth? எத்தனை பேர் தேவசமூகத்தில் நிற்க முடியும் என்கிற நிச்சயத்தோடு தேவசமூகத்திலே வருகிறீர்கள்? How many of you come to the presence of God with assurance of having the keeping of your standard? இல்லையென்றால் பிரிந்து போறதுக்காக ஒரு காலத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ? Or to be separated, are you seeking your place? இல்லையென்றால் உங்களோடு சிலரையும் ஈர்த்து செல்லும்படியாக நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ? Are you having a plan to take some of you with you? ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாத்தானை தேவசமூகத்தில் தள்ளின வண்ணமாக தேவன் உன்னை தேவ சமூகத்தில் அகற்றி விடுவார் என்று நான் உனக்கு சொல்கிறேன். சாத்தான் முதலாவது நியாய தீர்ப்பை அவன் பெற்றுக் கொண்டான். சாத்தான் எப்பொழுதும் சும்மா இருக்கவே மாட்டான். அவன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு தீமையை செய்யறதுதான் அவனுடைய வழக்கம். The business of him is always affecting some evil activity. இதே போல தான் சில மனிதர்களும் கூட அவர்கள் சும்மா இருக்கவே மாட்டார்கள். ஒன்றை செய்வார்கள், அடுத்த ஒரு தீமையை செய்வார்கள், அடுத்த ஒரு தீமையை செய்வார்கள். அவர்களை நியாயம் தீர்க்கிறதே நமக்கு பெரும்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. Also with the people, they will not keep quiet. They will be indulging themselves in a lot of evil. Judgment, giving judgment is a great headache to us. இந்த சாத்தானும் அப்படிப்பட்டவனே. This Satan is likewise. அவன் ஏதேனுக்குள்ளே வந்தான். He came to Eden. அங்கே அறியாமையாகிய ரெண்டு மனுஷர்கள் அங்கே இருந்தார்கள். And two people were there. அவன் வந்து என்ன செய்தான்? What did he do? தன்னுடைய வார்த்தையின் தந்திரத்தினாலே அவர்களை பிடித்துக் கொண்டான். தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த சாத்தான் என்ன செய்தான்? வார்த்தைகளினாலே ஏவாளை தனக்கு சொந்தமாக வசீகரித்துக் கொண்டான். இதைத்தான் கொரிந்திய சபைக்கு This is what told by St. Paul unto the church. தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். That I have the fear when the mind of the evil also spoiled. I do have the fear whether your mind will be also just like that. வீண் வார்த்தையினாலே தந்திரமாக பிடிக்கிறார்கள். By the vain words that take them. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சூதே சுற்றிலே நீ நிலைத்து இருக்க வேண்டும். Dear child of God, you must take part in the doctrine. சத்தியத்திலே நீ நிலைத்து இருக்க வேண்டும். You must have the assurance in the truth. தேவனை அறிகிற அறிவிலே நீ நிலைத்து இருக்க வேண்டும். The knowledge of knowing God, you should have the surety. அது இல்லை என்றால் நீ நிலைத்து இருக்க முடியாது. Without which you cannot abide. ஓய்நாட்காரர்கள் எங்களோடு பேசுறதுக்கு வருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். The seventh day people told them that they will go over here for conversation. கடைசியா ஒருத்தர் ஏனென்றால் சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிற்பாடு நம்மிடத்தில் வந்து பேச அவரால் முடியாது. சொல்லிவிட்டு வராமல் எல்லாம் விலகி போய்விட்டார். சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதும் சத்தியத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுற ஒரே ஒரு காரணம் இதுதான். மனுஷனே, abiding the truth and following the truth, there is only one reason is there. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. God be glory. எங்கேயானாலும் சத்தியம் சத்தியம் தான். சத்தியம் பொய்யை வெல்லத்தான் செய்யும். அது நிச்சயம், அது உறுதி.
truth is the truth, it will say no to lie. It is the fact. ஒன்றில் ஓய்வினால் காரவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் அந்தகார சங்கிலினாலே கட்டப்பட்டு நித்திய நரகத்திலே அவன் தள்ளப்பட வேண்டும். இரண்டாவது டீ ப்ரமோஷன். These are the both the promotions extended to Satan. தேவனுடைய பிள்ளைகளுக்கு டீ ப்ரமோஷன் கிடையாது, ப்ரமோஷன் தான். But unto the children of God, no deep promotion at all, only promotion. But there is no progress for Satan, but regret. Thereby they say it is going down and down. இன்றைக்கும் சில மனுஷர்களுக்குள்ள இந்த பேய்கள் பூந்திருக்கிறதுனால ஆவிக்குரிய ஜீவித்துல இப்படி 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 சுத்திட்டே போகுது. And like in the reed, some people are going down because the serpent, the devil has penetrated in the life of some people. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்கிறதில்லை, ஏனென்றால் அவர்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் உன்னத ஸ்தலங்களிலே தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். The reason is in the spirit and the soul they move in heavenly places. அதுதான் ஹபூக் தீர்க்கதரிசி சொல்கிறார், உயிர்தலங்களிலே அவர் என்னை உலாவும்படி செய்கிறார். The prophet Habakkuk says in the elevated places he makes me to walk. தாவீது சொல்கிறான், உயிர்தலங்களிலே அவருடைய பாதங்களை அவர் நிறுத்தி இருக்கிறார். Daniel says in the heavenly places he made my foot to walk. விலக மாட்டார்கள், அவர்கள் மற்றவர்களை தந்திரத்தினாலே வஞ்சிக்கவும் மாட்டார்கள். மூன்றாவதாக சாத்தான் கல்வாரியிலே நியாயந்திருக்கப்பட்டான். ஏதாவது நியாய தீர்ப்பு தேவ சமூகத்தில் நியாய தீர்ப்பு ஏதேனே. Second judgment in the Garden of Eden. இரண்டாவது நியாய தீர்ப்பு கல்வாரி. Third judgment in Calvary. ஏன் சாத்தான் கல்வாரியிலே நியாயந்திருக்கப்பட வேண்டும்? Why Satan has to seek his judgment in Calvary? சாத்தான் என்ன கேட்டால் தெரியுமா? The Lord was asking if he எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். And he prefers everyone should serve me. மத்தேயு 4:9 ஒன்பதாம் வசனத்தில் அதை குறித்து நாம் படிக்கிறோம். Gospel of Matthew chapter 4 in the 9th verse we read that. இயேசுவை பார்த்து சாத்தான் கேட்கிறான், நீ என்னை சாஷ்டாகமாக விழுந்து என்னை வணங்கு. Looking into Jesus Satan says fall prostrate and worship me. எல்லா சர்வசரங்களையும் தேவன் மனிதனுக்காக படைத்தார், மனிதனையோ தன்னை வணங்கும்படி தேவன் படைத்தார். God has created all the universe for him, for man, but man has God has created man to worship him. மறுபடியும் பிதாவே அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சர்வ ராஜ்யங்களும் அவர்களின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாத்தானமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவர்களை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். Again the devil taketh him up into an exceeding high mountain, and showeth him all the kingdoms of the world, and glory of them, and said unto them, all these things will I give thee, if thou wilt fall down and worship me. If you respect me, if you regard me, he says, இன்றைக்கு முழு உலகம் சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு சாத்தானையே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Today the whole world is entranced by Satan and they are worshiping him. நீங்களும் கூட ஒரு காலத்திலே சாத்தானை ஆராதித்தீர்கள். You did also worship Satan once. ஆனால் கிருபை உள்ளான தெய்வம் உங்கள் மேல் வைத்தான இரக்கத்தின் நிமித்தமாக உங்களை மீட்டெடுத்தார். But the God of grace has had a mercy to with you. மூன்றாவது நியாய தீர்ப்பை கல்வாரி சிலுவையிலே சந்திக்கிறதை நாம் காண்கிறோம். The judgment of God by this Satan takes this third judgment in the cross of Calvary. இயேசு என்ன சொல்லார் தெரியுமா? You know the word of Jesus, நான் உயிர்த்தப்படும் போது உன்னை இழுத்துக் கொள்வேன், சாத்தானோ புறம்பே தள்ளப்படுவான். I will draw you all liar to me when I am exalted, but the Satan will be sacked down. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே உயிர்த்தப்பட்டாரோ, God officially brings Satan under your feet shortly. The
Jesus Christ be with you. Amen. நாம் இங்கே என்ன படிக்கிறோம்? But we read here. சாத்தானே காலிங்கி நசுக்குவாராக பரிசுத்தவான்கள் பாதத்தின்றே. So under the feet of this saint, the Satan will be bruised down. பரிசுத்தவான்கள் சாத்தானே காலிங்கி மிதிக்க வேண்டும். The Satan has to bruise the அதாவது இப்பொழுது சாத்தான் தேவனுடைய சபையினால் நியாயந்தீர்க்கப்பட்டுக்கொண்டே இருக்கிறார். Certainly is judged by the church of God. நாலாவது நியாயத்திற்கு சபை மூலமாய் சாத்தானுக்கு ஏற்படுகிறது. The first judgment to Satan is from the church. சாத்தானே காலிங்கை முடிக்கணும்னு சொன்னா கால் நல்லா இருந்தா தான் முடிக்க முடியும். When you have a proper leg, well then you can bruise Satan by your feet. முள்ளிக்காலா இருந்தா முடிக்க முடியாதுங்க. When you are lame, you can't. சூமி போன கால்னால முடிக்க முடியாது. When you have a withered leg, you can't. ரெண்டு காலும் கிடகாத்திரமாக இருந்தா தான் முடிக்க முடியும். When both legs are in the proper strength, have the proper strength, you can bruise him. கால் எதை குறிக்கிறது? What is the lecture? மனுஷனுடைய சுத்தமான நடக்கையை குறிக்கிறது. It shows the very good behavior of man. பாதங்கள் அழகாக இருக்க வேண்டும். The feet should be very beautiful. மனவாட்டியுடைய பாதங்கள் அழகாக இருக்க வேண்டும். The feet of the bride must be beautiful. சாத்தானை மிதிக்க வேண்டியவருடைய பாதங்கள் அழகாக இருக்க வேண்டும். The feet that should be very Satan must be very beautiful. விபச்சார விடுதிக்கு போல கால் உதவாது. And when you go to other first house, it cannot be. கள்ளு ஷாப்புக்கு போல கால் உதவாது. When you go for toddy and the rack, it cannot be good. டிவி முன்னால உட்கார்ந்துட்டு பல்ல காட்டிட்டு இருக்கிறவங்க கால் உதவாது. And cheering yourself in front of TV, the legs won't be proper. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? Who can ascend to the cliff of the mountain of God? எல்லாரும் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியாது. How can you go to the mountain of God? கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவானால் உடைய பாதங்கள் சரியாக இருக்க வேண்டும். If you want to take the cliff of the mountain of God, you should have the rightness in your feet. போகக்கூடாத இடத்துக்கு எங்கேயாவது உடைய பாதங்கள் போயிருக்குமேயானால் சாத்தான் உன்னை விரிப்பான். அல்லாமல் நீ சாத்தானை விரிக்க முடியாது. In the places to which you should not go, when you have gone there, the Satan will bruise you, not you will bruise Satan. பரிசுத்தவான்கள் பாதத்தினாலே சாத்தானை விரிக்க வேண்டும். By the holy feet you should trample Satan. ஏன் அவனை விரிக்க வேண்டும்? Why you should trample him? சாத்தான் பரிசுத்தவான்கள் மத்தியிலேயே சீர்தான அக்கிரமம் என்ன? What are the iniquities of Satan is typically among the saints? அவன் பிரிவினை உண்டு பண்ணிக் கொண்டே இருக்கிறார். He makes division. சபையிலே இப்படி அவன் செய்கிறதான வேலை என்ன? The work he does in the church is ரெண்டுமே ஒருமனமாக இருக்க விடவே மாட்டான். With one accord he cannot keep two. ரெண்டு ஊழியக்காரர்கள் ஒருமனமாக இருக்காமல் விடவே மாட்டான். If one man is with both workers he will not allow. ரெண்டு விசுவாசிகள் ஒருமனமாக இருக்காமல் விடவே மாட்டான். If one man is debating with both believers he will not allow. ஈரோட்டிலேயும் குரூப்புகள் இருக்குதா என்பது எனக்கு தெரியாது. It is not known whether divided groups are there in Europe. நீ எங்களை சேர்ந்தவரோ எங்க எதிராளியை சேர்ந்தவரோ? Looking at the age of Gideon, you belong to every group or that group. உங்களை சேர்ந்தவரும் அல்ல, உங்க எதிராளியை சேர்ந்தவரும் அல்ல. Surely you will be bound by the chains of darkness and you will be for the everlasting judgment. எனவே சாத்தானுக்கு நன்றாக தெரியும், பரிசுத்தவான்களை பிரித்து 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 வைத்தால் அவர்களால என்ன மிதிக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். Satan knows well when the saints are separated or divided, they cannot do it. புருஷனும் மனைவியும் ஒன்றா இருந்தால் சாத்தானை மிதிச்சிடுவாங்க. When there is oneness between husband and wife, Satan will divide them. பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒன்றாக இருந்தால் அவர்கள் சாத்தானை மிதித்து விடுவார்கள். Oneness between parents and children, Satan will make division. ஊழியக்காரனும் விசுவாசிகளும் ஒன்றாக இருந்தால் சாத்தானை மிதித்து விடுவார்கள். Workers and believers, when they are united together, Satan will divide them. ஊழியர்களும் ஒன்றாக இருந்தால் அவர்கள் சாத்தானை மிதித்து விடுவார்கள். Workers and workers, when they are united, Satan will divide them. விசுவாசிகளும் விசுவாசிகளும் ஒன்றாக இருந்தால் அவர்கள் சாத்தானை மிதித்து விடுவார்கள். When there is unity between believers and believers, Satan makes division among them. சாத்தானுக்கு நன்றாக தெரிந்தபடினாலே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? எல்லா இடத்திலும் புகுந்து அவன் திரித்துக் கொண்டே இருக்கிறான். In the hearts of many and make divisions among them. Praise God. இது தான் அவன் செய்கிறதான ஊழியம், சபைக்குள்ள அவன் செய்கிற ஊழியம். This is the ministry affecting by him inside the assembly. அவன் சபையிலே வருவான்.
and he will come. அவருக்கு எல்லா இதயமும் நன்றாக தெரியும். He knows all the heart. நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். Then I will give a sermon. முக்கியமான சிலருக்கிட்ட சாத்தான் போவான். And Satan will touch some important people. பாத்தியா 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 அவர் பேசுறது பாத்தியா உனக்கு ரோம் அதத்தான் இப்ப பேசிட்டே இருக்கிறார். Against you he is talking. Haven't you noticed all this thing? அவனுக்கு ஏறு 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 ஏறிட்டே போகும். And the temper will go up and up and up. அவருடைய இறுதிய ஊழியக்காரில் விட்டு பிரியும். Their heart that will go from the worker. கசுபிசு 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 பேசுவான். They will babble outside. Praise God. இனி ஒரு காரியம் நடக்கும். Another thing. அந்த மனுஷன் பேசாம இருந்தாலும் இனி ஒரு ஆளுக்கிட்ட ஏறுது. If that person keeps quiet, it will be inducing other ones. இன்னைக்கு பாஸ்டர் பேசின அத்தாரா பிரசங்கம் உனக்கு தாயா. And all the message given in the past is valid for you. தூங்கிட்டு இருக்கிற எலிக்குட்டு மாதிரி இருக்கும். And a slumbering person, he is given life. இப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. One group is like this. சாத்தான் எப்படி பூர்றான் என்பதை அவனுக்கு கண்டுகொள்ள முடியவில்லை. They could not notice in which way Satan penetrates them. வேதம் சொல்கிறது சாத்தானின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. And the word of God says you are not ignorant of the intense activities of Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. ஒரு நபர் வந்து சொன்னார், உங்களை குறித்து மனுஷர்கள் என்னென்ன விதமாய் உங்களை குறித்து பேசுறாங்க. நான் சொன்னேன் உண்மையான கேட்டேன் சொன்னார்கள். நான் சொன்னேன் உண்மையா செய்து உண்மையானால் இன்னும் 5 பேருக்கிட்ட பேசினா ஒரு 20 பேருக்கிட்ட போய் சொல்ல சொல்லும். And if it is a thankful thing, if they have professed like this, tell them, let them. நிந்தைகள் என்பது அவமானம் என்பது பரிசுத்தவான்களுடைய மகிமை. Reproaches and iniquities are the honor and glory of the saints. நான் இந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்கு சொன்னவனுக்கு வெக்கமா போச்சு. He who has told me, he put to shame. இப்படி என்னை குறித்து மோசமா சொல்றதுக்கு ஒருத்தன் இல்லையே என்று சொல்லித்தான் நான் துக்கப்படுறேன். Then I am also in the grave, thinking that you know there is nobody to tell like this. இப்படி மற்றவர்கள் மற்றவர்கள் என்னை குறித்து மோசமாக பேசினால் என்னுடைய இறுதியும் குற்றமற்றதாக இருக்கிறதுனால எனக்கு மகிமை அதிகரித்துக் கொண்டே செல்கிறேன். I got a very good conscience in me. Even 10 people I have got those who are speaking ill of me. But my glory is increasing. இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கைது அல்லேலூயா போடுங்க. இன்னைக்கு வெளியே கொண்டு வரட்டும். Now let this message bring it to you out. நரகவாசம் போதும். The smell of the hell is enough. கதராவதுமே உண்டாக. நோடி பிடிக்கலோ. சாசானவன் மனுஷனை பிரித்து கொண்டே இருக்கிறான். They will divide man. பிரிக்கப்படுறது கொடுத்தல் இருந்தால் தான் பிரிக்கிறது கொடுத்தல் வருவான். When there is no one to divide, one will come to make division. பிரிக்கப்படுறது கொடுத்தல் இல்லை என்றால் பிரிக்கிறது கொடுவன் வரமாட்டான். When there is no divisions, nobody will come here to divide. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. நீ பிரிக்கவும் செய்யாதே, நீ பிரிக்கப்படவும் செய்யாதே. Don't divide, don't seek the division. ரெண்டு பேருக்கும் நியாய தீர்ப்பு ஒன்றே. Judgment is the same. சாத்தானை தேவன் நியாய தீர்ப்பு போல இப்படிப்பட்டதான பாவங்கள் செய்கிறவர்களை நியாய தீர்ப்பு அங்கதான சங்கிலியினாலே கட்டி தேவன் நித்திய நரகத்தில் தள்ளி அடைக்க போகிறார். அவருடைய அழிவு உறங்காது. And the judgment has extended and settled like this. Has he been cast out from the presence of the Lord? Those who are doing these activities, they will be also delivered into the chains of darkness and should be served unto judgment. இந்த சாத்தானை மிதிக்கிறதுக்காக உன் சகோதரத்திலே பூரண சமாதானம் உள்ளவனாயிரு. Had a perfect peace with your brother in order to do this faith. உன்னுடைய சபையிலே உன் ஊழியக்காரத்திலே பூர்ண சமாதானம் உள்ளவனாயிரு. Had a perfect peace with the worker of your assembly. உன்னுடைய மனைவி பிள்ளையிடத்திலே பூர்ண சமாதானம் உள்ளவனாயிரு. With your wife and children, had a perfect peace. இப்படியாக இருந்தால் சாத்தானை மிதித்து நீ கர்த்தருடைய வழியிலே போகலாம். இல்லை என்றால் அந்தகார சங்கிலியில் கட்டப்பட்டு சாத்தானுடைய ஸ்தானத்தில் நீ தள்ளப்படுவாய். Then you will be breaking Satan and you will be taken to heaven. Otherwise, you will be putting your devil out in chains. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. ஐந்தாவதாக சாத்தான் நியாயம் தீர்க்கப்படுகிறார். Fifthly, the judgment of Satan is அவன் சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். The time when the assembly is taken, he is judged. அதுதான் வெளிப்படுத்தல் 12:7-8:9 வசனங்கள் தாடி குறித்து நாம் படிக்கிறோம். Revelation chapter 12 verse 7, 8 and 9. அந்த சீயானவள் ஆண்களை
fallen down by the tail. அந்த வால் என்று சொல்கிறது தந்திரமான உபதேசம், கட்டுக்கதைகள். Tail is a concoction of the very crafty doctrine. இந்த கீழால் ஓய்லாக்காரர்கள் பேசுகிறார்களே அந்த உபதேசம்தான். So that is the doctrine given by the Seventh Day Adventist. இந்த யெகோவா சாட்சிக்காரர்கள் பேசுகிறார்களே அந்த உபதேசம்தான். The doctrine given by the Seventh அந்த பிரதர்மிஷன்காரர்கள் பேசுகிறார்களே அந்த உபதேசம் தான். So there is the thing given by the Jehovah's Witness. அந்த ஆர்சிக்காரர்கள் பேசுகிறார்களே அந்த உபதேசம் தான். The doctrine given by the Jehovah's Witness. இது எல்லாம் வால் சாத்தானுடைய தந்திரமான, this is the crafty tail of Satan. அவன் வாளினாலே துருபதேசத்தினாலே அநேகரை இழுத்து கீழே தள்ளுகிறான். By the evil doctrine, by the tail, he draws many people down. உங்களுக்குதான் சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You must be knowing the cunningness of Satan. யாவாலையும் தந்திரத்தினாலே பிடித்தான். Then who has the gist? இன்றைக்கு அநேக வருஷத்தோன்மை தந்திரத்தினாலே பிடித்துக் கொண்டே இருக்கிறான். By his craft activities, he caught hold many saints. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துருபதேசத்திலே அடிபடாதீர்கள். Dear child of God, don't be troubled. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சரியான முறையில் வெளிக்கொள்ளாதபடியினாலே தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மற்றவர்களுடைய சபையில போய் மற்றவர்கள் உபதேசத்தை கேட்காதீர்கள். When the children of God do not understand the doctrine in the proper way, we tell you that don't hearken your ears to the unnecessary doctrine. நம்முடைய ஆவியான ஊழியக்காரர்களை சந்திக்கிறதுக்காக இங்கிருந்து என்று விசுவாசிகள் போனார்கள். அவர்கள் பேச இவர்கள் பேச இவர்களுக்கு சத்தியத்தை தெரிந்ததினால் இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தப்பி வைக்கப்பட்டோம். And our people have gone to meddle something with the Seventh Day people. Has our people know the truth? They said, we have delivered. When you do not know the proper doctrine, you cannot be victors when you converse with others. With his cunning craftiness, he makes many saints down. இரண்டாவது, அவன் தன் வாயினாலே விழுங்கும்படி அவன் தன் வாயை பழக்கிறான். அருமையானவர்களே, இந்த ரெண்டுக்கும் பரிசுத்தவான்கள் தப்பி அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். To these two, the saints have to escape. What they should do? They should be caught up to the heavenly places. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. சாத்தான் எப்பொழுதுமே நமக்கு விரோதமாக தந்திரமாக அவன் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய தந்திரங்களை அறிந்து இந்த ஐந்து விதமான நியாய தீர்ப்பும் நமக்கு வராதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். Knowing his cunningness, you should preserve yourselves, not seeking the five kinds of judgment. எனவே சாத்தானுடைய பாவங்கள் யார் யாருடைய ஜீவித்தில் இருக்கிறதோ அவர்களுடைய ஜீவியங்கள் எல்லாம் பாவத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அவர்கள் சாத்தானோடு நியாய தீர்க்கப்படுவார்கள். They will be also dragging towards sin. They will be judged. கடைசியாக யூதாவுடைய புத்தகம் 7 படியுங்கள். Judah, verse 7. Even as Zoar and Gomorrah, as cities about them in like manner, giving themselves over to fornication and going after strange flesh, are set forth for an example of suffering the vengeance of the eternal fire. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தாரிலும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரிலும் அவர்களை போல் விசாரம் பண்ணி அந்நிய வம்சத்தை தொடர்ந்து நித்தியாக்கினை நோக்கினை அடைந்து கிறிஸ்தவமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவங்கள் செய்கிறவர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள். So those who are coming in the sins of the angel of God, they are also judged. இரண்டாவது, சோதோம் குமாரன் பாவம் செய்கிறவர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள். Judgment goes to the sins of the people and the அவர்கள் நித்திய அக்னியில் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். They are set as an example suffering the vengeance of eternal fire. அவர்களுக்கு நரக ஆக்கினை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The vengeance of eternal fire is mentioned for them. ஒரு விபச்சார ஹோமத்தில் ஈடுபடுகிறவன் அவன் எவராக இருந்தாலும் அவன் நித்திய நரகாக்கினைக்குள்ளே போவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Anybody who occupies his body in the sin of adultery, he will be taken into eternal fire. ஒரு மனுஷன் விவேசித்தனம் இல்லை என்றால் விபச்சாரம் என்கிறதான பாவத்துக்குள் அவன் ஈடுபடுறதுக்கு காரணம் என்ன? When a person is taken into adultery or fornication, அவன் தேவனை அறியாதபடியினால் he doesn't know God. இதை குறித்து ஓசியா 5:4 படிக்கிறோம். Hosea chapter 5 verse 4 we read about this. ஓசியா 5:4 அவர்கள் தங்கள் தேவனுக்கு திரும்புவதற்கு தங்கள் பிரிவுகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தரை அறியார்கள். They will not feign the doing to turn
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர பாவங்கள் செய்துவிட்டு நரகம் ஒன்று இல்லை என்று ஒரு மனுஷன் சொல்லுவானால் அவன் தன்னை தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவன் யோசித்துக் கொள்ளுகிறான். இந்த பூனையானது பால் குடிக்கும் போது ரெண்டு கண்ணை இருக மூடிக்கொள்ளும். The cat, when he takes the milk, he closes both of its eyes. Meaning is, அதனுடைய ஒரு நினைவு என்னை யாரும் பார்க்கிறதில்லை என்று நினைத்துக் கொள்கிறது. The sense of the cat is, nobody sees it. ஆனா முழு உலகம் அது குடிக்கிற பால பார்த்துட்டு தான் இருக்கு. But the whole world has a glance of it. அதுக்கு ஒரு என்ன என்றால், தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டதுனால முழு உலகம் இருட்டாக அதுக்கு தெரியும். But here in the can, notion of the cat is, whole world seems to be darkness as it closes its eyes. இதே போல இந்த சந்ததியார்கள் பாவம் செய்துவிட்டு விபச்சாரம் செய்துவிட்டு நேரத்தில் அவங்க சொல்லுறாங்க நரகம் என்கிறது இல்லைங்கன்னு சொல்லிடுறாங்க. So this seed, this generation having committed sin, they say there is no place on hell. அருமையானவர்களே, இந்த பூலியுடைய கண் இருந்து போனது போல இப்படிப்பட்ட மனுஷருடைய கண்கள் இருந்ததாக இருக்கிறது. Here once as there is blindness cover cat, so the eyes of the people are committing the sins also getting darkened like this. நேரத்தில் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை அறியும்படியாக தேவன் அவருடைய மனக்கண்களை திறந்தால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். It will be better, Father, when God is to open the eyes of their inner understanding in order to understand the truth of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. நீதிமொழி 7 21 படிக்கும் போது, Proverbs chapter 7 verse 21. நீதிமொழி 7:21. தன் மிகுதியான இதய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். With her much thirsty, she caused him to eat. With the flashing of her lips, she forced him. வசப்படுத்தப்படுகிறான், இனிமையான வார்த்தைகளினாலே வசீகரிக்கப்படுகிறான். By the flashing words, they are very much enticed. பாவத்துக்கு ஒரு வசீகர தன்மை இருக்கிறது. Enticing force is there for the sin. நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ரகசியம் அதுதான். Witness you should understand. பாவத்துக்கு ஒரு வசீகரமான தன்மை எந்த மனுஷரையும் அது வசீகரிக்கக்கூடியது. Fairness or enticing spirit is there for the sin. அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, அழகான ஸ்திரீ ஆனவள் பண்டியின் மூக்கியுள்ளதான மூக்குத்திக்கு அவள் சமமாக இருக்கிறார். What a beautiful woman is compared to the thing that is on the nose of the thief. அவளுடைய அழகிலே மயங்கிறவன் எவனும் ஞானி அல்ல என்று ஒரு வசனம் இருக்கிறது. Nobody who is enticed by the beauty of that lady, he is not wise. பாவத்துக்கு ஒரு வசீகர தன்மை இருக்கிறது. Enticing is there for the sin. பாவம் மனுஷனோடு பேசும். Sin will talk to man. மனுஷனோடு அது பேசிக்கொண்டே இருக்கிறது. That will conversing with men. நீ போய் நடந்து கொண்டே இருப்ப, அது உன்னோ கைகூட்டி கூப்பிடும். And you go in your way, but it will call you with your strength. மனிதர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். Man are drawn. ஒரு அழகான வஸ்திரத்தை பார்த்தால் அது துன்னாலே போகிறார்கள். When a beautiful garment is seen, towards it they go. ஒரு அழகான பொண்ணை பார்த்தால் துன்னாலே போகிறார்கள். When a beautiful girl is seen, they will go. ஒரு அழகான ஆளை பார்த்தால் துன்னாலே போகிறார்கள். When a comely man is seen, he and they go. பாவத்துக்கு இருக்கும் தன்மை உண்டு, வசீகர தன்மை உண்டு. Enticing capacity is there for the sin. எனவே பாவத்தினால் மயங்கிறவன் எவனும் ஞானி அல்ல. Nobody is wise who is flattered by the sin. அநேக மதுர வாக்கினாலே தன்னை வசீகரித்துக் By many flattering words they are enticing. I don't want to give explanation. 22:14 of Proverbs. பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகொலை, கட்டுடைய கோபத்திற்கு ஏதுவான் அதிலே விடுவான். The mouth of a strange woman is a deep pit. He that is the boat of the Lord shall fall therein. பரஸ்திரியுடைய வாய் ஆழமான படுகுறி, தேவனுடைய கோபத்துக்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். The mouth of the strange woman is a great deep pit. He that is of the heart of the Lord shall fall therein. அதுக்கு அர்த்தம் என்ன? Meaning is, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கும்போது அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. In the speech of Lord Jesus Christ says, when a man look at the woman with lust, he இச்சையோடு பார்த்து ரசித்து 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 இதிலே விடுதலை பெற விரும்பாமல் போய் கொண்டிருக்கிறபடியே நீ தேவ கோபத்துக்கு ஏதுவானாய் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறாய். After seeing and tasting some beauty, you are for the wrath of God, you are not escape. ஒரு நாள் பார்வை, ரெண்டு நாள் பார்வை, 10 நாள் பார்வை, 20 நாள் பார்வை, இப்படி பல நாட்கள் பார்வையானது கடைசியாக அந்த பாவத்துக்குள்ளே விழும்படி தேவன் எனக்கு ஒரு
வாசலை திறந்து கொடுக்கிறார். Glancing and glancing day by day, glancing day by day, finally God is opening the way to fall you inside the sin. என்றால் பாவத்துக்கு ஒரு பூர்ணம் தேவை. Perfection is needed for the sin. எனவே அந்த பாவத்துக்குள் படுகொலைக்குள் விழுவதற்கு முன்னதாக தூதர்கள் மூலமாக தேவன் எச்சரிக்க முடியும், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக எச்சரிக்க முடியும், சொப்பனத்தின் மூலமாக தேவன் எச்சரிக்க முடியும். ஆனால் நீ வீழ்ந்து விட்டாடு எச்சரிக்கவில்லை. Before falling into sin or the deep state, God can warn you or exhort you through the message or to the prophecies. After you fall in, there is no exhortment. சிலவேளை நீ எச்சரிக்கப்பட்டால் நரகத்துக்கு தப்புறது போல நீ பிழைக்கலாமே அல்லாமல் உன்னுடைய வாசஸ்தலத்தில் எழுந்து விடுவாய். Sometimes when you are warned, you may have an escape from the hell, the smell of the hell. எனவே இந்த விபச்சார பாவத்துக்குள்ள ஈடுபடுகிறார் எந்த மனுஷனும் தேவ கோபத்திற்கு ஏதுவான பிற்பாடு அவன் விடக்கூடியவனாக இருக்கிறான். Anybody, they are part of the wrath of God, those who are fallen in the sins of adultery. எனவே தான் வேதம் சொல்கிறது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று அது வஞ்சித்து என்னை கொன்றது என்று சொல்கிறது அந்த வசனங்களை தாழ்படியுங்கள். By the present sin is conceived, afterwards it made me to kill. நீ சாகிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, அது அவருடைய படுகுழியில விழுவதான நேரம். There is a time for you to die, thereby you are falling into the deep pit. Romans 7:11. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. For sin taking occasion, but the commandment deceived me and by it slew me. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. அதனாலே அது வஞ்சித்து அது என்னை கொன்றது. That deceived me and slew me. எனவே கற்பனையினாலே சமயம் பெற்று சிந்தனையிலே பாவம் செய்து கடைசியாக அந்த படுகுழியிலே நீ விழுகிறாய். And you take the commandment and take the orders, finally you fall into the deep pit. அநேகரை காயப்படுத்தி அந்த ஸ்திரீயானவள் அவர்களை கொண்டு வந்தே இருக்கிறது. So that the woman makes many body and it makes many நீதிபதி 6:32 படிக்கும்போது ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகிறவன் தன் ஆத்மாவால் குரூரமாய் அவன் பாவம் செய்கிறான். 6:32 of Proverbs, he who makes adultery with the woman, he is making sin against his soul. அவளுடைய நடைகள் ஜீவமார்க்கத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு மாறி மாறி விகாரப்பட்டு கொண்டே இருக்கும். Her walkings are not showing the way of life, but it will be having the changes. அவளுடைய நடையால் மரணத்துக்கும் பாவத்தை நோக்கி பற்றி சென்று கொண்டே இருக்கிறது. Her walkings are going towards the hell. அது மரண அறைகளுக்குள்ளே கொண்டு போய்விடும் என்று நீதிமொழி 7:27 படிக்கிறோம். 7:27 of Proverbs, that is taking them to this again. அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களிலே கிடக்கிறார்கள் என்று 9:18 படிக்கிறோம். 9:18 also we see their guest people are in this chamber. ஆயினும் மனிதர்கள் அவரிடத்தில் உண்டென்றும் அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். Praise the Lord. But he knows not that the dead are there and that his guests are in the depths of hell. விபச்சாரவாமன்றவர்களுக்கு நரகம் உண்டு. Those who are indulging in adultery, they got the hell. அவர் நரகம் இல்லை என்று ஒரு மனுஷன் எப்படி போதிக்கலாம்? Then why should one preach that there is no hell? ஏற்பட்ட பாவங்கள் செய்வதெல்லாம் மனுஷன் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. All who are coming in sin like this, they will be put into hell. It was said. இப்படிப்பட்ட பாவங்களை செய்துவிட்டு நரகம் இல்லவே இல்லை. தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானால் ஓ பாதகனே, உன்னை தானே கெடுத்துக் கொள்கிறாய். Coming in sins like this, when you say there is no hell, oh backslider, you are putting yourself into spoil. பாவத்துக்கு தப்பித்துக் கொள்ள நாம் வழி தருவோமாக. And let us have the mind to escape from the sin. விபச்சார பாவம் செய்து கொண்டு சபைக்குள்ளே நீ ஜீவிக்க வேண்டாம். Committing adultery, don't have your living inside the sin. அந்நிய மாம்சத்தை பின்தொடர்ந்து கொண்டு நீ சபையிலே ஜீவிக்க வேண்டாம். Going of the same flesh, don't be inside the sin. சோதோ உங்களுடைய சிலங்கள் அந்நிய மாம்சத்தை பின்தொடர்ந்தார்கள். The people have fallen, they follow the same flesh. அதாவது பிறர் மனைவியை அவர்கள் இச்சித்தார்கள். And they were lusted after the wife of the neighbor. இப்பேற்பட்டதான பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை. No repentance at all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. எனவே பிறர் மனைவியை இச்சித்து எடுத்துக்கொண்டு கர்த்தர் மன்னிப்பார் என்று யோசிக்காதீர்கள். You will get the forgiveness from the Lord when you go out to the wife of neighbors. Don't decide. அந்நிய மாம்சத்தை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். And they were following the same flesh. அதாவது இனியொருவருடைய மனைவியை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். They were following the wife of the stranger. இது தேவனுடைய பார்வையிலே மன்னிக்க முடியாத ஒரு பாவம். So this is the unforgivable sin. இது சோதோமின் பாவம். This is the sin of Sodom. சோதோமினுடைய பாவம் சீரவர்களுக்காக நரகாக்கினை
நரகம் அவர்களுக்காக தன் வாயை விரிவாக திறந்திருக்கிறது. The hell has opened them as the punishment of the hell is there for them, those who are indulging the sins of Sodom. சபையிலே எழுந்து நின்று கொண்டு நரகம் இப்படிப்பட்டதான பாவங்களை செய்வதை பார்த்து நரகம் ஒன்றுமே இல்லை, அப்படியெல்லாம் அன்புள்ள தெய்வம் நரகத்திலே தள்ள மாட்டார் என்று சொன்னால் இவன் எவ்வளவு மோசமாக இன்னும் ஜீவிப்பான். யோசித்து பாருங்க. Looking unto the people, those who are in the assembly committing all the sins, those who are doing, committing the sins like this, when he preached there is no hell, how much more sin he is committing. ஒரு சகோதரன் மாயோலத்தில் இருக்கும் போது சொன்னார், சோலமன் எத்தனை மணி வைத்திருக்கிறான், நான் ரெண்டு தான் வச்சிருக்கிறேன். Some brother from Mayuram, he said, Solomon, he had many number of wives and concubines, but I have only two. சாலமனுக்கு பரலோகம் கிடைக்கும் வேலை எனக்கும் கிடைக்கட்டும். But Solomon might have given heaven, but not you. அப்போ நான் சொன்னேன், சாலமன் வைத்தவன் மகன் இன்னும் நீ வை. And you also go after women as like unto Solomon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இப்படி எல்லாம் வேத வாக்கியங்களை படித்து வைத்திருக்கிறார்கள் பேசுகிறதுக்காக. In this manner they have learned the word of God in this form. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். The child of God, the soul that committed sin will die. திருப்பியிலே ஒரு வசனம் உண்டு, விபச்சாரமாவும் பண்ணுகிறவன் சுய சரீரத்துக்கு உருவமாகவே பாவம் செய்கிறான். He who commits sin in adultery, he is working sin against his own body. எனவே அருமையான தேவனுடைய இப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. Therefore, a child of God, from such sins, you should be delivered. Clearly, the word of God says. அதனால தான் பாட்டுகாரன் நிவனமாக பாடுகிறான். Singer sings like this. பாவத்தின் பலன் நரகம் நரகம் will be consumed.
அங்கே மாம்சமும் சரீரமும் ஊழி வந்ததை இன்றைக்கு வேத வாக்கியத்தின் மூலமாக நான் உனக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறேன். Your flesh and body will be consumed. Through the word of God, I make you with full assurance. From there, what will you say? Oh, I have despised instruction. My heart despised reproof. I have not obeyed the voice of my teachers, nor inclined my ears to them that instructed me. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏறத்தாழ எல்லா தீமைக்குள்ளானே என்று முறையிடுவாய். And you will also complain like this. I was almost in all evil in the midst of the congregation and assembly. இன்னைக்கு சொன்னா இது கமலசாட்சி இல்லையே. So you don't have the conscience to tell like this. இங்க ராபோ எடுக்கிறதுக்கு மனசாட்சி இல்ல. நீ எந்த நரகத்தை நோக்கி போற? பரலோகத்தை போக்கு பார்த்து போறியா, நரகத்தை பார்த்து போறியா? Are you heading towards heaven or hell? தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கிற தூதுக்கு முன்னால நிக்கிறதுக்கே உன்னால முடியல. நீ தெய்வத்துக்கு முன்பாக எங்க நிக்க போற? You are not able to keep yourself from the before the message that is given by God. அறிவியான மனுஷரே, தூதுக்கு முன்னால நிக்கிறதுக்கு தைரியம் இல்லை என்றால் தூதை கொடுக்கிற தேவன் இறங்கி வரும்போது நீ என்ன பண்ணுவாய்? Every precious man, anybody able to stand before the message that is given here? But he who gives the message when he comes, how can you? விபச்சார பாவத்தில் ஈடுபடுற நிச்சயமா பரலோகத்துக்கு போக மாட்டான். One who is a little நரகத்துக்கு தான் போவார். He is only for hell. அங்கே இருக்கிற மனவேதனை என்னவென்று கேட்டார். The agony from there. இந்த பிரசங்க எல்லாம் எங்க ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாங்கோ. And all the messages that was given by our workers. எங்கள் மனம் அதை அங்கீகரிக்கவில்லையே. Our hearts have not accepted the instruction. எங்க போயிட்டு இந்த உபதேசங்களையும் தூதிகளையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாய். Remembering all this truth and this instruction, they will be put into pain. இதை குறித்த விளக்கங்களை நான் பின்னாலே உங்களுக்கு தருகிறேன். I will also give the explanation. அருமையான தேவனே பிள்ளையே, தியாவன் நீ இயேசு வந்தேவா? You come near Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரமான ஆசீர்வாதத்தையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார். The Lord Jesus Christ, he has gone out and nearly every flesh in the places in the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Lord James சிலுவையிலே அறைந்திருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தார். And he was victorious, blotting and nailing everything in the cross. கிறிஸ்துவுடையவர்களும் ஆசீர்வாதத்தையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். They door of Christ, they have put the flesh and the places down in the cross. ஆவியாகிய உலகமாய் இயேசு மரித்திருக்கிறார். For you, Christ has died. What do you say? Oh, Paulia, he really found Seyare. Oh, sinner, come in, know the sin. Oh, Naragavasiya, he really learned me, Loki, Vayana, Manale. Oh, they're around the hill. Don't have a joy to the hill. Yes, Urakar, Maitirakara. Jesus died for you. Hello, Osi, Chira, Ayum, Chiri, Angari, Chirati, Saranda. All the flesh and therein, he brought it out in the cross and he became triumph. Avurude, Ivargalum. அவருடையவர்களும் தங்களுடைய ஆசீர்வாதங்களை சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள் என்று கலாத்திய சபையோடு பவுல் சொல்கிறார். இதைத்தான் பவுலும் கூட தந்தி ஜீவித்து குறித்து சொல்கிறார். நான் உலகத்துக்கும் உலகம் எனக்கும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. The world saw me and I was the world crucified in the cross. நான் உலகத்தை பார்த்து பேசுகிறேன், உலகமே நீ எனக்கு சிநேகிதனல்ல. Looking at the world I talk, oh my world, you are not my ally. Oh உலகமே, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். Oh world, I will not accept you. ஆனால் உலகம் பவுலோடு என்ன பேசுகிறது? But the world to him, what does he talk? Oh பவுலே, நான் உனக்கு சொந்தமானவன் அல்ல. Oh Paul, I am not of you. உனக்காக நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். Are you? I too also crucified in the cross. நீ உலகத்துக்காகவும் உலக உலகாகவும் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஜீவியத்தை கிறிஸ்து நமக்கு உருவாக்கி தந்தார். Share of God, your life that is crucified the world for you and you for the world, Christ has found for you. அதனாலே தான் அந்த பாட்டுக்காரன் நிவந்தமாக பாடுகிறார். That's why the singer sings like this.